நடுங்ககழைக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய். அத்தர் சித்தம் எல்லாம் குழைக்கும் கலப குவிமுலையாமழைக்குமளமே உழைக்கும் தாயே, அபிராமியே, நான் செய்த தீய வழிகளுக்காக என்னை நெருங்குகின்ற யமன் என்னை துன்புறுத்தி வதைக்கும் பொழுது தாயே உன்னை அழைக்க அஞ்சேல் என ஓடி வந்து நின்று காப்பவளே, சிவபெருமானின் சித்தத்தை எல்லாம் குழையச் செய்து இளமையாகவும் விளங்கும் கோமளவல்லி தாயே, மரண வேதனையில் நான் துன்புறும் பொழுது உன்னை அன்னையே என்பேன், ஓடி வந்து என்னை காத்தருள்வாய் அம்மா. வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கள் பருமணியா செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிலும் திங்களுமே தாயே, அபிராமியே, நீ நான் முகங்களையுடைய பிரம்மனின் படைப்பு தொழிலில் இருக்கின்றாய். பசுமையான தேன் கலந்த துபள மாலையையும் நவமணி மாலைகளையும் அணிந்த திருமாலின் இடமும் இருக்கின்றாய். சிவபெருமானின் இடப்பாகத்திலும் வசிக்கின்றாய். பொன் தாமரை மலரிலும் விரிந்த கதிர்களையுடைய சூரியனிடத்திலும் சந்திரனிடத்திலும் தங்கியிருக்கின்றாய். உன்னை சரணம் என்று வந்தடையும் பக்தர்களை துயரங்களில் இருந்து நீக்கி வானுலக வாழ்வை கொடுப்பவள் நீயே. திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கொரு தவம் எய்தியவா என் இறந்த விண்ணோ தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெண்கண் பணி அணை மேல் துயில் கோரும் விடுப்பொருளே அன்னையே, அபிராமியே, திருப்பார்கடலில் சிவந்த கண்களையுடைய பாம்பு படுக்கையில் வைஷ்ணவி என்னும் பெயரால் அரிதுயில் அமர்ந்தவளே, பிறை சந்திரனின் மனம் பொருந்திய அழகிய பாதங்களை இம்மேல் வைக்க நாங்கள் செய்த தவம் என்னதானோ? விண்ணுலகத் தேவர்களுக்கு கூட இந்த பாக்கியம்தான் கிடைக்குமோ?